வணக்கம். இப்போ வந்து MPCB-ஐ வச்சு சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு வந்து பவர் வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து MCB-ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் MCB-ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து வந்து MPCB-யோட L1-ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். L1 இன்புட்ல நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்ததா வந்து அவுட்டை எடுத்துட்டு வந்து MPCB-யோட அவுட்டை எடுத்துட்டு வந்து L2-ல இன்புட்டில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இது வந்து லூப்பு, சிங்கிள் பேஸ் மோட்டர் வந்தால் இது மாதிரி லூப் பண்ணிக்கிங்க. இது வந்து 3-phase மோட்டருக்காக யூஸ் பண்ணுறாங்க, 3-pole. நம்ம சிங்கிள் பேஸுக்காக நம்ம பவர் ஒயரிங் வந்து நம்ம இப்படி தான் லூப் பண்ணிக்கிறோம். சிங்கிள் பேஸ் வந்துச்சுன்னா இது மாதிரி லூப் பண்ணிடுங்க. இப்போ ஏன் லூப் பண்ணுறோம்னா, கரண்ட் ஃப்ளோ வந்து 3-லே வந்து ஒரே இதாக இருக்கணும், அப்புறம் தான் ட்ரிப் ஆகும். அதுக்காக வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நியூட்ரலு, MCB-ல இருந்து அவுட் எடுத்துக்கிறேன். அதை வந்து L3-ல நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இதோட அவுட்புட்டுக்கு வந்து நம்ம லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபேனு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸில் வந்து ஒரு ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அவுட்டில். த்ரீ பேஸாக இருந்தால் நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். RYP-னு வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். சிங்கிள் பேஸ் வந்துச்சுன்னா இது மாதிரி லூப் பண்ணிக்கிங்க. MCB-ல இருந்து ஒரு பேஸ் வரை எடுத்து வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதோட அவுட்டை எடுத்து வந்து திரும்பி ரெண்டாவது L2-ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதோட அவுட்டை எடுத்து வந்து ஃபேனில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஆகுது. அடுத்ததாக வந்து இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்று ஆன் இண்டிகேஷன், ஆஃப் இண்டிகேஷன். இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏடன் பிளாக் இருக்குது, இதில் வந்து NC பாயிண்ட் இருக்குது. NC-ல வந்து நம்ம வந்து ஆன் இண்டிகேஷனை வந்து ஒரு சைடு கனெக்ட் பண்ணிடுங்க. NC-ல NC-யை கனெக்ட் பண்ணிக்கோங்க. NC-ல கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட நியூட்ரல் எடுத்து வந்து MCB-ல அவுட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து ரெட் கலர் இண்டிகேஷன், ஆஃப் அல்லது ட்ரிப்பு, இது வேணால் வச்சுக்கலாம். அதை வந்து NO பாயிண்ட், நார்மல் ஓப்பனில் இருக்கிறதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. நார்மல் ஓப்பனில் இருக்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட நியூட்ரல் எடுத்து வந்து MCB-ல கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து MCB-ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துக்கோங்க. MCB-ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்துட்டு வந்து ஏடன் பிளாக்கோட NO அல்லது NC ரெண்டுக்குமே நம்ம லூப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் அண்டு ஆனுக்காக NO-வையும் NC-யையும் நம்ம லூப் பண்ணிக்கிடலாம். இப்போ வாங்க ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆன் இண்டிகேஷன் ஒர்க் ஆகுது. அடுத்ததாக வந்து
drip பண்ற drip indication இல்ல off indication ஒரு தடவை Thank you for watching video.